மன்னார் சித்திவிநாயகர் இந்த தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்ட திறன் அபிவிருத்தி வகுப்பறைகள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி தேர்ச்சியை அதிகரிக்கும் முகமாகவும் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலம் கற்கைகளை மேற்கொண்டு நடாத்தவும் அமைக்கப்பட்ட திறன் அபிவிருத்தி வகுப்பறைகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சித்திவிநாயகர் தேசிய பாடசாலையின் லண்டன் பழைய மாணவர்கள் சங்கம் மற்றும் மனிதநேய நம்பிக்கை நிதியத்தின் நிதி ஒதுக்கீட்டில் பாடசாலை பிரதி அதிபர் PS க்ரூஸ் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது விருந்தினராக கலந்து கொண்ட மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர் KJ பிரட்லி அவர்களினால் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. லண்டன் பழைய மாணவர் சங்கம் மற்றும் மனிதநேய நம்பிக்கை நிதியத்தின் நிதி உதவியுடன் 4 திறன் அபிவிருத்தி வகுப்பறைகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர் KJ பிரட்லி, சிறப்பு விருந்தினராக மன்னார் கோட்டைக்கல்வி பணிப்பாளர் பூ சந்தியோகு, மனிதநேய நம்பிக்கை அமைப்பின் உறுப்பினர்கள், நலிவுற்றோர் நலன்காப்பு நிதிய அதிகாரிகள், சித்திவிநாயகர் இந்து தேசிய பாடசாலையின் உப அதிபர், பழைய மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறைவா இந்த நானிடத்தில் நான் வாழவழி பழக்கத்தையும் கலனுடனே வளர்ந்ததற்காக நமது கல்லூரியுடைய பிரதி அதிபராக பிரதி அதிபராகவும் தற்போது அறிவிக்கிறேன். கல்வியை மேம்படுத்துவதற்காக கல்வியாளர்களும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட காலகட்டத்தில் எமக்கும் இத்திறன் வகுப்பறைகள் கிடைக்கப்பட்டதில் மனமகிழ்ந்து இம்முறையை ஆரம்பிக்கின்றது. இந்த திறன் அன்புடன் நிறைவேற்றி நிற்பதில் நமது கல்லூரி சமூகம் பெருமகிழ்வு அடைந்தது. நம்மை மதிக்கக்கூடிய கூட்டக்கல்வி அதிகாரி திருவாளர் சந்தியோகு அவர்களையும் அன்புடன் வருக வருகிற நிறைவேற்றி நிற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம்.